நார மகாமுனிவர் வந்திருக்கிறார். நார மனுஷன் மட்டும் வந்திருக்காரா? அவரை நீங்க பாத்தீங்களா? பார்த்தோம். அவங்க பேசுறீங்களா? ஆசீர்வாதம் வாங்கினீங்களா? வாங்கினோம். நான் அவரை பார்த்த உடனே பட்டுக்கு அவங்க காலில் விழுந்து விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும். நீங்க ரெடியா வாங்கிட்டீங்க. இப்ப நாங்க பார்க்கணும் அவரோட ஆசீர்வாதம் வாங்கணும். அவரை வருவாங்க இல்ல நம்ம போகணுமா? போகலாம். ஹலோ ததரினனா
பேசுற என்ன கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு சில பேரு. ஆனா
ஆனா ஒரு சில பேர் பாடும்போது ஏண்டா இவர் பாடுறாரு அப்படின்னு வரும். ஆனா ஒரு சில பேர் பாடும்போது இந்த ரெண்டு பாட்டு சேர்த்து பாட மாட்டாங்களா அப்படின்னு என்ன காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த இரண்டு சந்திப்புல உங்களை இப்ப நான் சந்திச்சிருக்கேன்னா இது எப்படிப்பட்ட சந்திப்பாக இருக்கு நான் நினைக்கிறேன் தெரியுமா? எப்பெல்லாம் மறுபடியும் அவர் பார்க்கலாம், இன்னும் கொஞ்ச நேரம் பேச மாட்டாரா, இன்னொரு பாட்டு பாட மாட்டாரா அப்படிங்கிற என்ன வர்ற அளவுக்கு நீதி இந்த இடத்துல இருப்பீங்க நான் நினைக்கிறேன். இருந்தாலும் பாருங்க, உலகத்திலே வந்து எத்தனை பேருக்கு நீங்க வாழ்த்துக்களை கொடுத்துருக்கீங்க, சாவித்திரி தீர்க்க சுவாமி அப்படின்னு நீங்க சொல்லுங்க எல்லாருக்குமே தெரியும். ஆனா நீங்க எனக்கு கொடுத்த வாழ்த்து எப்படி கேட்டீங்கன்னா, என்றும் 16 நீ இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இல்லையா? என்றும் 16 அப்படின்ற ஒரு வார்த்தையில யாரு 16 இருப்பது யாரு? மார்க்கண்டைங்க. ஏன்னா மருத்துவ மதிக்கும் இருக்கின்ற ரிசிக்கும் குழந்தைங்க, குழந்தைங்க இருந்த போது சிவனை நோக்கி தவம் இருக்கிறாங்க. தவம் இருக்கும் பொழுது சிவபெருமான் அவர்களுடைய தவத்தை மிச்சி என்ன பண்றாரு, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கிறாரு. ஐயா எங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்ல, குழந்தை எங்களுக்கு ஒரு குழந்தை கொடுங்க அப்படின்னு கேட்ட உடனே அப்பாத்தான் இவர் சொன்னாரு, நான் குழந்தை தர்றேன் ஆனால் 100 வரைக்கும் அவன் இருப்பேன். 100 வரை இருந்தால் அவனுக்கு அறிவு அதிகம் இருக்காது, தெய்வ பக்தி இருக்காது, ஆனா அவன் 100 வரைக்கும் இருப்பான். ஆனா இன்னொன்னு என்னன்னு கேட்டா 16 வரை தான் இருப்பேன், ஆனா அவனுக்கு இந்த தெய்வ பக்தி நிறைய இருக்கும், எல்லாரும் விட அறிவு ஆற்றல் எல்லாமே நிறைய இருக்கும். இந்த ரெண்டு விதத்துல உங்களுக்கு வந்து 100 வரைக்கும் இருக்கிற அந்த முட்டாள்தனமான குழந்தை வேணுமா, இல்ல கொஞ்ச நாளைக்கு இருந்தா பரவாயில்ல எங்களுக்கு 16 வரைக்கும் இருந்தா போதும் ஆனா அறிவு சிறந்திருக்கணும் பக்தியில் சிறந்திருக்கணும் அப்படிங்கிற குழந்தை வேணுமான்னு கேட்கிறாரு. அப்பதான் இவங்க சொன்னாங்க, எங்களுக்கு வந்து கொஞ்ச நாள் இருந்தாலும் அறிவான குழந்தையா, தெய்வத்தின் மீது பக்தி உள்ள குழந்தையா எங்களுக்கு வேணும் அப்படின்னு உடனே அதுக்கப்புறம் தான் மார்க்கினியன் பிறந்தாரு. ஏன்னா அவருக்கு என்றும் 16, ஆனா என்றும் 16 அவர் இருந்தாரா, ஆனா 16 விதி முடிய போகுது. அப்ப எவ்வளவு தூதுவர்கள் அனுப்புனாரு, யாருமே போய் அவரை ஒண்ணும் பண்ண முடியல, ஏன்னா அவர் இருக்கிற இடம் அந்த மாதிரி சிவனுடைய ஆலயத்துல இருக்காரு. அடுத்து எவ்வளவு நேரடியாக வந்து இந்த மார்க்கண்டையின் உயிரை கவரணும் அப்படின்னு வர்றாரு. வரும் பொழுது அந்த நேரத்துல இந்த மார்க்கண்டையன் என்ன பண்ணாரு, லிங்கத்தை அப்படியே கட்டி பிடிச்சிட்டு இருந்தாரு. லிங்கத்தை கட்டி பிடித்தபடியே இருந்த பொழுது இவர் என்ன பண்ணாரு, பாச கேட்ட விட்டு வீசினாரு. பாருங்க மார்க்கண்டையன் வீசினாரு, ஆனா அது லிங்கத்தையும் சேர்த்து அப்படியே சுற்றி விழுந்தது. அப்பதான் சிவனுக்கு கோபம் வந்தது, ஏமாலுங்க நீ வேத்த போறியா, ஒன்னு விடக்கூடாதுன்னு சொல்லி அப்பதான் எட்டி என்ன பண்ணாரா, யமதர்மனை உரைத்தார். யமதர்மனை உரைத்த பிறகு அந்த இடத்திலே அவருக்கு உயிர் போனது. ஏன்னா யமன் வந்து எல்லா உயிர்களையும் பிடிக்கிறாரு. ஆனா அப்படிப்பட்ட யமன் உயிரையே கவர்ந்தவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் தான் சிவபெருமான். அப்ப என்ன காரணம், யமனுக்கு உயிர் போச்சு, ஆனா மார்க்கண்டையில் இன்னைக்கு என்றும் 16 இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தன்மையே இருக்காரு. ஆனா இவன் எப்படி ஓச்சது, எந்த காலம் ஓச்சாரு அப்படின்னு சொன்னா ஒரு கணக்கு இருக்கு, ஏன் ஓச்சாரு அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கு. இருந்தாலும் இந்த இடத்துல நீங்க வந்து இப்படி ஒரு அழகான வாழ்த்துக்களை கொடுத்தாரு கூட, ஏன்னா நான் இதை ஏன் சொல்றேன் அப்படின்னா, எப்பொழுதுமே நல்லதை மட்டும் பேசணும், நல்லதை மட்டுமே நினைக்கணும், நம்ம என்ன பேசுறோமோ அதுதான் நம்ம வாழ்க்கையில நடக்கும் அப்படிங்கிறது ஒரு காரணம். இப்ப ரெண்டு விவசாயிகள் பேசிக்கிட்டு போறாங்க, எப்படி தெரியுமா, ஒரு விவசாயி ஒரு விவசாயியை பார்த்து கேட்கிறாரு, என்னப்பா மழையெல்லாம் பெய்யுது நம்ம ஊர்ல விவசாயம் எப்படி அப்படின்னு கேட்டா அவங்க என்ன பதில் சொல்லணும் அதுக்கு, அதெல்லாம் ரொம்ப அமோகமா இருக்கப்பா, நேற்றுதான் நாத்து பறிச்சோம், இன்னைக்குதான் நடவெல்லாம் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லணும். ஆனா நம்ம ஆளுங்க அப்படி சொல்றது இல்லை. என்ன சொல்றது தெரியுமா, நேற்று நாத்து பறிச்சு இன்னைக்குத்தான் நட்டோம். எப்ப வீடுக்கு வரும்போதே, நேற்று நாத்து பறிச்சு இன்னைக்குத்தான் நட்டோம். வீட்டுக்கு வரும்போதே நட்டம்னா அப்புறம் லாபத்தை எதிர்பார்க்க முடியுமா சொல்லுங்க. அப்ப இன்னைக்கு வரைக்கும் அவன் நட்டமா தான் போகிறது, முழங்காலாவும் புளிதுதான் கிளம்புது. இன்னொரு விஷயம் பாருங்க, ஒருத்தர் வெளியூர் மட்டும் வந்துட்டு இருக்காரு, எத்தாப்ப ஒருத்தர் கேட்கிறாரு, என்னப்பா எங்க போயிட்டு வர்ற அப்படிங்கிறா, என்ன சொல்ல முக்கியமான விஷயமா போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லலாம். ஆனா அதுக்கு இவர் என்ன பதில் சொல்லுவார் தெரியுமா, இவங்க போன காரியம் வெளியில தெரிஞ்சிடக்கூடாதான். ஆனா இவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒண்ணு இல்ல சும்மா போயிட்டு வந்தேன் அப்படிமா. அது எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் எவ்வளவு பெரிய காரியமா இருந்தாலும் கடைசியில வந்து அது சும்மா அப்படின்னு போயிடும் இல்லையா. அப்ப நாம் அன்றாடம் பேசக்கூடிய வாழ்க்கையில் கூட ஒவ்வொரு வார்த்தையும் மங்களகரமான வார்த்தையா இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. அதன் மூலமா நீங்களும் அப்படிதான் இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொரு விஷயம் சொல்லிக்கிட்டாங்க, இந்த நாரது புகுந்த இடமும் ஆமை புகுந்த இடமும் உருப்படாதான். ஆனா நான் வந்து உங்களை அப்படி நினைக்கிறேன். ஆனா நீங்க வந்து
நீங்க வந்த விஷயம் என்ன, எதுக்காக வந்திருக்கீங்க அப்படிங்கறத நீங்க சொன்னீங்கன்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி நானும் பதில் பேச காத்துக்கிட்டு இருக்கேன். அருமையான பேச்சு, தெளிவான கருத்து. என்னதான் விளைந்து உதிர்ந்த பயிர் அடக்கமாய் பணிந்திருக்கும், எதற்கும் ஆகாத பதர் மிதக்கும் என்று சொல்வார்கள். அதற்குத்தான் மனது பிறந்ததை சொன்னார், பயனிற்று பாராட்டுவானே மகன் மக்கள் பதவி சொல்வார்கள் என்று. இப்படி கணக்கு இருக்கிறது. இருந்தாலும் சொல்லுங்க, மாட்டுண்டையும் 16 வயதில் மடிய வேண்டும் என்பது விதி. ஆனால் என்றும் 16 வயதுடன் வாழ இறைவன் வரம் கொடுத்தது அவனுடைய மதி. அப்ப மதியனுடைய தன்மை அங்கு வளர்ந்திருக்கிறது. மதியிருந்த புத்திமான் பலவானவான், பலமுடன் புத்தி எற்றால் எத்தனை விதத்தினாலும் இடது வந்தே தீரும். மற்றொரு சிங்கம் தனி வருவங்கள் கூட்டு சென்று உட்பதோர் கிணற்றின் சாயம் காட்டிய உண்மை சொல்லியிருக்காங்க. ரொம்ப பலமான எல்லாத்துக்கும் ராஜா தான். பின்னாடியே பார்த்து பேசிட்டு இருக்கீங்களே, என்ன அண்ணன் பாத்து என்ன பாத்து பேச மாட்டீங்களா? நான் இங்க இருக்கும்போது அவரை எங்க பாத்து பேச, அவரை மறக்க முடியாத சம்பவம் எல்லாம் வந்திருக்குமா? அடிக்கடி உங்களை பயமுறுத்திட்டே இருக்காரோ? அது இல்ல, அதை விட தாண்டி எல்லாம் நடந்திருக்கு. அதனால எவ்வளவு பலமான மிருகங்களுக்கெல்லாம் ராஜாவாக இருக்கக்கூடிய சிங்கமாக இருந்தாலும் அந்த சிங்கத்தை சூழ்ச்சியாக ஏமாற்றி கிணற்றுக்குள் தள்ளி அதனுடைய உயிரை போட்டு சொல்லிருக்கான் முன்னேறி போகுதோ முன்னேறே கோலமாக சாலை அடிச்சுனா அப்புறம் பின்னேறி என்ன பண்ண, குறுக்கு சாலை அடிக்க ஆரம்பிச்சிடும், விவசாயம் விளங்காம போயிடும். அதனாலதான் முன்னேற முதல்ல எப்படி போகுது அப்படின்னு நான் அந்த போன விட்டு பார்ப்பேன். போனா பரவாயில்ல, கோலமான சாலை அடிச்சுன்னா அப்புறம் நான் அடிக்கிறதும் உங்களால தான் முடியும். பாத்துக்கோங்க, எங்க பாப்ப கேளுங்க. முன்னேறு போனவாதான் பின்னேற இருக்க நியாயமான கேள்விதான். படைத்தல், காத்தல், அழித்தல், அருணல், மறைதல், இத்தனை தொழிலும் ஒருத்தர் செஞ்சாரு. ஏன் செஞ்சாரு அப்படிங்கிற காரணம் எல்லாம் இருக்கு. அப்புறம் எதுக்காக ஒவ்வொருத்தருக்கும் பகிர்ந்து கொடுத்தாரு அப்படிங்கிற காரணம் இருக்கு. சிவனுடைய ஆலயத்துல நீங்க சொன்னதுனால சொல்றேன், எந்த இடத்துல எந்த சாமி கிட்ட போய் நம்ம கை கட்டி வணங்குவோம் அப்படிங்கிற கேள்வி கேட்டிருக்கேன். அதற்கு முன்னாடி நடப்பவை, நடக்க இருப்பவை, நடந்து முடிந்தவை என்ற மூன்று காலத்தை உணரக்கூடிய ஞானியாக இருந்தால் கூட ஒருவரை ஒருவர் சந்தித்து சொன்னீங்க முன்னாடி, சந்திப்புங்கிறது சிறப்பாக இருக்கிறாங்க. நம்முடைய சந்திப்பு என்பது சிரிப்பாக இருக்க வேண்டும். மீண்டும் ஒரு முறை இவர்களை நாம் சந்திக்க மாட்டோமா என்ற ஏற்றம் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட சந்திப்பா இருக்காங்க. இன்னொரு ஏக்கம் இருக்கு, ஐயோ இவரை மீண்டும் பார்க்கவே கூடாது அப்படிங்கிற ஏக்கம் இருக்கு. இருந்தாலும் காலத்துக்கு நேரத்தையும் கருதி ஒரு வார்த்தை கொள்ளும் அப்படின்னு இருக்காங்க. அதிக பேசுற அமைதி இழப்பாள் ஆனவன்
பேசின அன்பை இழப்பாய், வேகமாக பேசின அர்த்தத்தை இழப்பாய், கோபமாக பேசினால் குணத்தை இழப்பாய், வெட்டியாக பேசினால் வேலை இழப்பாய், வெகுநேரம் பேசினால் பெயரை இழப்பாய். எதை பேச வேண்டுமோ அதை மட்டும் பேச வேண்டிய நேரத்தில் சரியாக பேசினால் பெயரும் புகழும் எடுப்பாய், இல்லை என்றால் ஏற்கனவே எடுத்த புகழையும் இழப்பாய். அப்படின்னு உலகத்துல ஒரு சில பேரு யாருக்கிட்ட என்ன பேசுறதுன்னே தெரியாம ஏட்டிக்கு போட்டிய வார்த்தைகளை கொடுத்து முன்னுக்கு பின் முரணாக ஏற்கனவே எடுத்த புகழையும் இழந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல யாருக்கிட்ட எந்த நேரத்துல என்ன பேசணும் என்ன பண்ணணும்ன்றது எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா நான் எப்பொழுதுமே இறைவனுக்கு மட்டுமே இதயத்துல இடம் கொடுக்கக்கூடியவர். சொல்லுவாங்க இடத்த கொடுத்தாங்க நடத்த கொடுங்க அப்படிம்பாங்க. இடத்த கொடுத்தா மடத்தையே பிடிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணல அர்த்தமா? அதுவல்ல, இறைவனுக்கு நாம் இதயத்தில் இடத்தை முழுமையாக கொடுத்து விட்டால் நம்முடைய மனதில் உள்ள அவர் வந்து உட்கார்ந்துட்டாருன்னா மடம் என்பது அறியாமை, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அறியாமை, மூட நம்பிக்கை, கெட்ட எண்ணங்கள் எல்லாத்தையுமே வேறோட பிடிங்கி எடுத்துருவாராம். அதுதான் இடத்தை கொடுத்தா மடத்தை பிடுங்குவாரு அப்படின்ற ஒரு பழமொழி கூட உண்டு. அதை போல நானும் வந்து இறைவனையே நினைச்சு எப்பொழுதுமே அமைந்தனமோ என்னுடைய குலக்கடவுள் முருகனையும் நினைச்சுட்டு இருக்கேன், அவர் என்னுடைய குலதெய்வம். அதனால அப்படிப்பட்ட இந்த இடத்துல வந்து நீங்க அவங்க அப்பாவை பத்தி நீங்க கேட்குறீங்க. சிவனுடைய ஆலயத்துக்கு போனோம்னா ஒரு சாமியை கையை தட்டி வணங்குறோம், ஒவ்வொரு சாமியும் ஒவ்வொரு விதமா தான் வணங்குறோம். ஆனா சிவனுடைய ஆலயத்துல போய் கையை தட்டி வணங்குற தெய்வம் எது அப்படின்னு கேட்குறீங்க, அது வந்து சண்டிகேஸ்வரர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சண்டிகேஸ்வரர் ஏன் கையை தட்டி வணங்குறோம் அப்படின்னு அதுல ஒரு விஷயம் இருக்குங்க. ஏன்னா விசாவசர்மன் அப்படின்ற ஒரு பையன், ஏன்னா சின்ன பிள்ளைங்க 5 வயசுல எங்க பையன் கொண்டு போய்கிட்டு இருக்கேன், குருகுலத்துக்கு போய்கிட்டு இருக்கேன், போயிட்டு திரும்ப வந்து மாலை நேரத்துல இங்க மாடு மேய்க்கிறது வழக்கம், மாடு மேய்க்கிறது ஒரு வழக்கமாக இருக்கும் போது தினம் தெரியுமா மாட்டுக்கு அப்புறம் ஓடிக்கிட்டு போவேன். ஆனா திரும்ப வரும்போது எந்த மாட்டுலயுமே மடியில பால் இருக்காது, போகும்போது நல்லா தான் போகுது, ஆனா திரும்பி வரும்போது எந்த மாட்டுக்கிட்டையும் மடியில ஒரு சொட்டு பால் கூட இருக்காது. இவர் என்ன பண்ணுவார் தெரியுமா, இவங்களுக்கு சந்தேகம் வரலாம், போகும்போது நல்லா போற மாடு மேய்ச்சிட்டு திரும்ப வரும்போது வயிறு நிறைய பாலோடு தானே அது வரணும், ஏன் பால் இல்லாம போகுதுன்னா இதுக்கு காரணம் என்ன தெரியுமா, அந்த சின்ன பையன் மாட்டை கொண்டு விட்டுட்டு அவனுக்குள்ள அந்த மண்ணை என்ன பண்றா, அங்க இருக்கக்கூடிய மணலை எடுத்து அப்படியே ஒன்னா சேர்த்து ஒரு லிங்கமாக செய்து விளையாடுறான். வேற ஒண்ணு இல்ல, உண்மையிலே பண்ண விளையாட்டுத்தனமா அந்த மணலை எடுத்து ஒரு லிங்கத்தை செய்து பக்கத்துல இருக்கக்கூடிய குளத்துல இருக்கிற தண்ணியை கொண்டாந்து அதுல ஊத்தி இந்த பாலை கறந்து இந்த பெரியவங்க பேர்ல பாத்துக்கிட்டே இருந்துட்டு அதை போல நம்மளும் விளையாடுவோமே அப்படின்னு சொல்லி இவன் ஒரு செம்பட பாலை கறந்து அந்த லிங்கத்தை மேல ஊத்தி விளையாடுறான். இப்படியே வழக்கமாக இருந்தது. ஆனா இவன் விளையாட்டாக செய்ததை இறைவன் முழுமையாக மனதார ஏத்துக்கிட்டாரு. ஏன்னா அதனாலதான் குழந்தையும் தெய்வமும் ஒண்ணு. ஏன்னா குழந்தைக்கு வந்து தூது வணையம் தெரியாது, ஆனா இப்ப உள்ள பிள்ளைங்களுக்குலாம் தூது வணையம் நிறைய இருக்கு. இப்ப ஒரு தவறு விட போற பிள்ளைகிட்ட மண்ணை அள்ளி திங்குதுன்னு சொல்லி தாய்மார்கள்லாம் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, இந்த மண்ணை அள்ளி என்ன பண்ணுவாங்க,